மூலிகை மருத்துவ நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் மருந்து இல்லறத்தை இனிமையாக்கக்கூடிய ஒரு அருமருந்து ஆகும். இறைவன் உலகத்தில் ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகளையும் ஆறறிவு படைத்த மனிதர்களையும் ஒன்றாகத்தான் படைத்தான். ஆனால் ஐந்தறிவு படைத்த அந்த ஜீவராசிகள் அனைத்தும் இறைவன் எத்தனை ஆண்டுகள் படைத்தானோ அத்தனை ஆண்டுகள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்து செல்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் அவன் படைத்த ஆண்டில் பாதி கூட இப்பொழுதெல்லாம் இருப்பது கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட 1008 வியாதிகள் அவரை தொற்றி கொண்டு இருக்கிறது. காரணம், அவன் இறைவன் படைத்த அந்த வாழ்வியலை மறந்து மனிதன் வாழத் தொடங்கியதுதான் இதற்கு முதல் காரணமாகும். விலங்குகளை படைக்கும் பொழுது எந்த மாதிரி வாழ்வியலை படைத்தாரோ அதை மீறி அந்த விலங்குகள் எதுவும் செய்வது கிடையாது. இயற்கையான குடி தண்ணீர், இயற்கையான உணவுகள், அன்றாடம் தேவையான உடல் உழைப்பு, தேவையான அளவிற்கு உறக்கம் போன்றவற்றை அவைகள் சரியாக செய்கின்றன. இறைவன் மனிதனை எவ்வாறு படைப்பித்தானோ அதிலிருந்து ஒருவர் கூட அந்த வாழ்வியலை இன்று கடைபிடிப்பது கிடையாது. காலையில் எழுந்து பல் விளக்குவதிலிருந்து இரவு படுக்கும் வரை அனைத்துமே வேதியியல் மற்றும் ரசாயனம் கலந்த பொருட்களை பயன்படுத்துவது. அதாவது, காலையில் எழுந்து பல் துலக்க பயன்படும் பற்பசை வேதியியல் ரசாயனம் கலந்தது. அடுத்ததாக குடிக்கக்கூடிய குடிநீர் வேதியியல் ரசாயனம் கலந்த குடிநீர். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளாமை, தேவையான உடற்பயிற்சி செய்யாமை, இயற்கைக்கு எதிராக சில இன்பங்களை அனுபவிக்க துடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை என்பது எட்டக்கனியாக மாறிவிடுகிறது. ஆகவே இவ்வாறு இல்லற இன்பத்தில் சரியாக ஈடுபட முடியாதவர்களுக்கான ஒரு அருமருந்தினை இப்பொழுது நாம் பார்க்கப் போகின்றோம். இந்த மருந்தை செய்ய நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள் பூனைக்காளி விதை, அமுக்ரா கிழங்கு, திப்பிலி, நிலப்பனை கிழங்கு, ஜாதிக்காய் மற்றும் சிறிது தேன். இந்த பொருட்களை கொண்டு நாம் இப்போது ஒரு அருமருந்தினை செய்யப் போகின்றோம். அமுக்ரா கிழங்கு 10 கிராம், திப்பிலி 10 கிராம், ஜாதிக்காய் 10 கிராம் மற்றும் நிலப்பனை கிழங்கு 10 கிராம், பூனைக்காளி விதை 10 கிராம். நேரிலே மேற்சொன்ன மூலிகையிலிருந்து அனைத்து பொருட்களும் 10 கிராம் அளவிற்கு எடுத்து அவற்றை சுத்தி செய்து நன்கு நிழலில் காய வைத்து பின்பு உலர்த்தி இடித்து சூரணமாக்கி இங்கு நாம் வைத்திருக்கின்றோம். இந்த சூரணத்தில் இருந்து காலை 1 தேக்கரண்டி, இரவு 1 தேக்கரண்டி என எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் இந்த ஆண்மை குறைவு மற்றும் தூக்கத்தில் விந்து வெளியேறுதல் மற்றும் வீரியமின்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து நேயர்கள் மெல்ல மெல்ல விலகி நல்லதொரு மாற்றத்தை பெறலாம். நோயுடையவர்கள் இந்த மருந்தினை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.